ஒபிசிட்டி ப்ராப்ளம் குறையணுமா? சுகர் பேஷண்ட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சுகர் ப்ராப்ளம், ஒபிசிட்டி ப்ராப்ளம் எல்லோரும் உள்ளவங்களாம் இந்த மாதிரி கஞ்சியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நானுமே ஒன்றும் கிராமத்தால் கிடையாது, எனக்குமே தெரியாது. பாருங்கள், இவ்வளோ பெரிய டவல் வச்சுருக்கிறேன். இந்த டவலில் நம்ம மோஸ்ட்லி கிச்சனில் ஃபேன் எப்போதும் டாப்பில் ஃபேன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கைக்கு அனல் அடிக்காமல் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம ஒரு கிளாஸ் தான் சாதம் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கஞ்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பூ மாதிரி நமக்கு ரைஸ் கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் கஞ்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோ புகையாக நல்ல சுட சுட இருக்குன்னு. ரொம்ப நோஞ்சாங்குட்டி குழந்தைங்களாக இருந்ததுன்னா இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நம்ம அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்ம லைக் பண்ணாலும் சாப்பிட்லாங்க. ஓகே, தேங்க்யூ.